வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன, ஒரு கல் எடுக்கிறோம், சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு கல் எடுத்து நம்ம இப்படி விட்டுறோம். விட்டுற போது விட்டறிகிற போது எப்படி வரும், சப்போஸ் இதுதான் கிரவுண்டுன்னா கல் எடுத்து நம்ம இனிஷியலே ஒரு வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இப்படி விட்டுறோம்ல, அப்போ இந்த போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டுருக்குமா, போகாது போகாது, இப்படியே அந்த ப்ரொஜெக்டில் போய் அதுக்கப்புறம் இப்படி வரும், பேரபோலிக் பாத். இந்த பாத் இருக்குல்ல, பேரபோலிக் பாத். ஏன் பேரபோலிக் பாத் வருது, ஒரு பார்ட்டிக்கலை, ஒரு பாடியாக பார்ட்டிக்கலு வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனோட யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் மோஷனோட விட்டறிஞ்சோம்னா வந்து அது போகிறது நேராக இப்படி போகுது, இப்படி போய் இப்படி போவோம், பேரபோலிக்காக போவோம். இதுமாரி பேரபோலிக் இட் இஸ் ஏ டூ டைமென்ஷன் மோஷன். ஏன் டூ டைமென்ஷன் போதும், ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் கிரவுண்டு, இது இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறது, ஏன் டூ டைமென்ஷன் மோஷன் சொல்கிறோம்னா, சப்போஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோம், இந்த இடத்துல ரீச் பண்ண இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுது, இந்த இடத்துல ஒய் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுது. ஸோ எக்ஸு ஒய் ரெண்டு டைமென்ஷனில், இந்த பிளேனில் எக்ஸு ஒய் போகுது, அப்போ தான் இந்த பார்ட்டிக்கல் பி வித் கோஆர்டினேட் எக்ஸ் ஒய் அந்த இடத்துக்கு போக முடியும் இன் எ டைம் ஆஃப் டி. ஸோ இந்த டி டைத்தில் இப்படி விட்டறிஞ்ச பாடி வித் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்கே போயிருக்குன்னா, இங்கேருந்து எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கே போயிருக்கு, ஒய் டிஸ்டன்ஸ் இங்கே போயிருக்குது, அப்போ தான் அந்த பார்ட்டிக்கல் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுதான் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்கிறோம். இந்த பாடி ஷுட் பி த்ரோன், இட் ஷுட் இட் இஸ் எ டூ டைமென்ஷனல் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, இது ஒன்று எக்ஸ் டைரக்ஷனில் போகுது, அப்புறம் ஒய் டைரக்ஷன்லேயும் போகுது. ஒய் டைரக்ஷனில் என்ன வருது, ஆக்சலரேஷன். வாட் இஸ் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். எக்ஸ் டைரக்ஷனில் நோ ஆக்சலரேஷன், ஏன்னா ஒய் டைரக்ஷனில் பார்த்தோம்னா, நம்ம ஒய் டைரக்ஷனில் பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இப்போ ஆக்ட் பண்ணுது, ஒய் டைரெக்ஷன் மூவ் பண்ணுது. எக்ஸ் டைரெக்ஷனில் நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் எக்ஸ் டைரெக்ஷன், எந்த ஃபோர்ஸும் எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் பண்ணதில்லை, அதனால தான் இட் கோஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். எக்ஸில் நோ ஆக்சலரேஷன், ஒய்யில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷன். இஃப் ஏ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ பாடி அட் அன் ஆங்கிள் தீட்டா, சப்போஸ் யூ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன், U is equal to initial velocity of projection. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே நம்ம நின்றுட்டு ஒரு கல்லை தூக்கிறோம், பாடி இனிஷியலாக இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, அட் அண்ட் சர்டன் ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு த ஹொரிசன்டல், அதாவது கிரவுண்டு, கிரவுண்டுன்னு வச்சுக்கோமே, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ அதை தான் சொல்கிறோம், திஸ் இஸ் யூ. வாட் இஸ் யூ, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். கல்லை தூக்கி விட்டுட்டுறோம் இல்லையா, ஒட்டேறிகிற போது இனிஷியல் என்ன வெலாசிட்டியில், ஒரு வெலாசிட்டியில் கொடுத்தா தான் அது போகும், அது இப்படியே போகுது, இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து விழும். ஸோ எப்படி போணுச்சுன்னா, சப்போஸ் எப்படி போணுச்சுன்னா, சப்போஸ் அந்த டைரெக்ஷன் இங்கே எடுத்துக்கோம், ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்படி ஒட்டேறோம், இப்படி ஒட்டேற போது அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் யூ. ஸோ சப்போஸ் பாடி இந்த இடத்த ரீச் பண்ணுது, இந்த இடத்த ரீச் பண்ணணுன்னா என்ன, சி வி பாயிண்ட், கால் திஸ் பாயிண்ட் அஸ் பி, எக்ஸ் டிஸ்டன்ஸு ஒய் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணுது, இங்கேருந்து இங்கே எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, இங்கே ஒய் டிஸ்டன்ஸ் பண்ணுது. ஓகே, இன்னும் அதே இந்த இனிஷியல் வெலாசிட்டி ப்ரொஜெக்டட் வித் யூ வித் அன் ஆங்கிள் தீட்டா, அதுக்கு வெலாசிட்டி வெர்டிக்கல் டைரெக்ஷன்லேயும் இருக்கும், ஒய் டைரெக்ஷன்லேயும், வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ தி இதோட காம்பனண்ட், இதோட காம்பனண்ட், இது ஹைபாட்டிஸ் வந்து யூ, காம்பனண்ட் இன் ஒய் டைரக்ஷன், காம்பனண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன், அதுதான் காம்பனண்ட் எக்ஸ் டைரக்ஷன் ஒய். அது எப்படி நம்ம எழுதலாம், சப்போஸ் இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது ஹைபாட்டிஸ் யூ, இது தீட்டானா, ஸோ இது ஹைபாட்டிஸ் யூ, இது தீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது என்ன வரும், இந்த எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து யூ இன் த ஒய் டைரக்ஷன், இப்படி போதிலே இந்த வெக்டரு அதுக்கு இப்படி போய் இப்படி போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டியோட எக்ஸ் காம்போனண்ட்.
x component. இது என்ன வரும்? This portion. இந்த portion என்ன வரும்? ux. What is ux? ux is the velocity component of initial velocity u along x direction. Along x direction. So ux என்ன வரும்? Hypotenuse. Hypotenuse வந்து u into இந்த theta. தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ள சைடு, தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ளதுன்னு காஸ் ஆஃப் தீட்டா. அதேமாரி யூஒய் என்ன வரும்? யூஒய் இதோட ஒய் காம்பனண்ட். யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ், தீட்டாலேருந்து தூரத்தில் இருக்கிறதுனால சைன் தீட்டா வரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம்? த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு யூ அண்ட் வெலாசிட்டி எலாங் ஒய் டைரக்ஷன், எல்லா வெலாசிட்டி எலாங் ஒய் டைரக்ஷன், இது யூஒய். யூஐ நம்ம எப்படி எழுதலாம்? யூஐ எப்படி இருக்கிற வெலாசிட்டி நம்ம இப்படி கொண்டு வந்துக்கலாம், ஈக்குவல் வெக்டர் மூலமாக. ஏன்னா ஈக்குவல் வெக்டர்னா சேம் மேக்னிடியூட், சேம் டைரெக்ஷனில் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் இந்த பிளேனில். ஸோ இது வந்து என்ன இருக்குது? சப்போஸ் இது வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்குது, தட் இஸ் யூ இன் த எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. யூ காஸ் தீட்டா எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் யூ காஸ் தீட்டா. வாட் அபவுட் திஸ் காம்போனன்ட்? ஏன்னா அப்போ தானே இந்த பார்ட்டிக்கல் சப்போஸ் இங்கே இருக்குன்னா. ஸோ திஸ் இஸ் இதை வந்து எப்படி மாற்றலாம்? இதை வந்து இப்படி இப்படியும் இப்படி மாற்றலாம். ஸோ இந்த போர்ஷன் எழுதிட்டோம் யூஎக்ஸ், யூ காஸ் தீட்டா. இது யூஒய், யூஒய் ஈக்குவல் வெக்டர் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ யூஒய், யூஒய். ஸோ வாட் இஸ் யூஒய்? யூஒய், யூஒய் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? திஸ் இஸ் யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. யூ சைன் தீட்டா இங்கே போகிறது போல் நீங்கள் இங்கே போடலாம். ஸோ யூஒய் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தெர் ஆர் டூ காம்பனண்ட்ஸ், டூ டைமென்ஷன் மோஷன் இருக்கிறதுனால ரெண்டு மோஷன் இருக்கும். ரெண்டு மோஷன் என்ன? ஒரு மோஷன் இந்த எக்ஸ் டைரெக்ஷன், இன்னொரு மோஷன் இந்த ஒய் டைரெக்ஷன். எக்ஸு ஒய்யை, இந்த ஒய்யை நம்ம ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ நவ் வி கேன் ரைட் இட் வில் ஹாவ் டூ மோஷன்ஸ். திஸ் வெலாசிட்டி வில் ஹாவ் டூ காம்பனண்ட், இந்த எக்ஸ் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன். ஒய் டைரெக்ஷனை இங்கே எழுதுகிறோம். ஸோ யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு சைன் தீட்டா. ஒய்யினாலே என்ன வரும்? இந்த ஆங்கிள்லேருந்து ஒய்யினாலே சைன் வரும், எக்ஸ்னால் காஸ் வரும். ஸோ யூஎக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. ஸோ இது எப்படி இருக்குது? ஸோ இஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ பாடி அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் த இனிஷியல் வெலாசிட்டி u, then the path followed by the body is parabolic. Parabolic. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, ஒரு கல் இப்படி தூக்கி விட்டுறோம்னா அது வந்து இந்த பாத்து இப்படி போவோம். ஏன்னா ரெண்டு ஆக்ஷன் ஆக்சலரேஷன் வருது. ஸோ ஆக்சலரேஷன் இந்த எக்ஸ் டைரெக்ஷன் வந்து, அப்புறம் ஆக்சலரேஷன் இந்த ஒய் டைரெக்ஷன், ரெண்டு ஆக்ஷன் ஆக்ட் பண்ணுது. ஏன்னா பாடி, ஒரு பாடி இப்படி தூக்கி எறிஞ்சோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே ஆக்ட் பண்ணுது. இந்த டைரெக்ஷனில் நோ ஆக்சலரேஷன், இந்த இதில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல. ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸும் இல்லைன்னா, ஃபோர்ஸ் இல்லைன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஷன். ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆக்சலரேஷன் இருக்காது. ஸோ ஃபோர்ஸ் ஜீரோ இந்த டைரெக்ஷனில், எக்ஸ் டைரெக்ஷனில் நோ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ், ஒய் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒய் எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷனே கிடையாது, அதனால் ஃபோர்ஸும் கிடையாது. இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் ஆக்சலரேஷன் in the x direction is equal to 0 and acceleration in the y direction is equal to due to gravity. ena acceleration ella portion la ipdi tha act pannum, g inda edathla g, it will acceleration due to gravity will act downwards inda edathla pathala due to g. So nama idla sign convention vechukom. Sign convention nama upward positive vechukalam, downward negative vechukalam, alladhu upward negative vechukalam, downward பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஈக்குவேஷன் இங்கே ப்ளஸ் இருக்க வேண்டியது மைனஸ் இருக்கும், மைனஸ் இருக்க வேண்டிய ப்ளஸ் இருக்கும். அதை ப்ளஸ்ஸு டோட்டலாக மைனஸாலேயோ இல்லை ப்ளஸ்ஸாலே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் மைனஸ்ன்னு வரும், மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ப்ளஸ் வரும். ஸோ இது முக்கியமே இல்லை. நீங்கள் அப்போர்ட் டைரெக்ஷன் பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்களா, அப்போர்ட் டைரெக்ஷன் நெகட்டிவ் எடுத்துக்கிறீங்களான்னு. பட் அப்போர்ட் டைரெக்ஷன் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் டவுன்வர்ட்ஸ் ஆல்வேஸ் வில் பி நெகட்டிவ். அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்தையும் இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நோ இப்போ பார்க்குறோம். சப்போஸ் இங்கே சைன் கன்வென்ஷன், சைன் கன்வென்ஷன் எப்படி எடுத்துக்கிறோம்? சைன் கன்வென்ஷன் அப்வர்ட் மோஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் டவுன்வர்ட் மோஷன் இஸ் நெகட்டிவ். ஸோ கிராவிடேஷன் என்ன வரும்? டவுன்வர்டில் இருக்குது.
So as per our assumption, g will be negative, 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 and a downward motion. That's why we have the assumption in an upward motion positive, downward motion negative. Downward line act on the downward line acceleration due to gravity will act on the. So a is equal to, we can take a is equal to due to acceleration due to gravity minus. So either you can confuse panic, always the g is equal to minus in celestial portuguese, celestial g is equal to plus in portuguese, but it's only assumption. Either plus or minus, simple. Either minus or plus, simple, very simple. So u is equal to initial velocity of projection and theta is equal to initial angle of projection and ux is equal to velocity component of initial velocity u along x direction. This one is equal to u x and this is equal to u y and u x and u x is equal to x cos theta. Either in the diagram, suppose if we project panirkom, so if we patamna, if this is u and with an theta, hypotenuse into sine of theta, pakatlak the hypotenuse into cos of theta. So projectile motion is the component. This is two dimension motion. That is x direction, y direction. That is the combined motion in two dimension. Here we ux, ux is equal to in the velocity, initial velocity of projection of the x component, which is equal to u cos theta. Here we uy is equal to uy. Uy is equal to u sin theta. Horizontal component epdi irukum, see projectile epdi porapo indha edathula, suppose any title varudhu epdi varumbodhu x distance move pannudhu, y distance inge move pannudhu, adanalada adu inge irundhu inge vara mudiyudhu. So x direction, so it adukku rendu velocity irukum, rendu velocity epdi irukum, x direction over velocity, y direction over velocity, rendum combined pannapoda net total combined velocity, combined pannapoda net velocity in the velocity. Idu epdi potrukom illaya, epdi varudha, epdi or velocity ux uy, idu rendum combined pannapoda u na aagu. So it has got motion in the horizontal direction and motion in vertical direction, both directionally adukku motion irukku. So both direction motion in thanithaniya nam adha handle pannum, eppadi handle pannuvom, the horizontal component of initial velocity of projection, idha initial velocity of projection oda horizontal component, is u cos theta and is constant throughout the motion. So in the is always constant, idhu eppadi constant ah irukka mudiyum, velocity in the horizontal direction la da, very point to note, as there is no acceleration in the horizontal direction. See or particle ipdi throw pandra bodhu horizontal direction la endha force act pannala, vertical direction la action acceleration irukku due to g, horizontal direction no force is acting and hence no acceleration, that is f is equal to ma. So force illengra bodhu mass cannot be equal to zero, so acceleration has to be zero. So f is equal to m into a ngra bodhu horizontal direction no force, this is 0, this is m into a, where a is equal to 0, total 0 number. So this is 0, 0 into m is equal to 0, m cannot be equal to 0, mass of the projectile is m never be 0, it means acceleration is equal to 0, acceleration in the x direction is equal to 0, it's very very important point. So acceleration component of initial velocity of projection in x direction is equal to cos theta and acceleration in the x direction is equal to 0. So the path term. But what about the acceleration in the y direction, u x is equal to u cos theta. Okay, is the maximum height attained by the projectile with 2 kg ஷார்ட்புட் போடுறபோது பார்த்துருப்பீங்க, இனிஷியலாக இப்படி த்ரோ பண்ணுவீங்க அப்படி போய் அப்படி வந்து விடும் அண்ட் இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ஹைட், அதுக்கப்புறம் சரி மறுபடியும் கீழே விட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
we can write u cos theta, which is equal to constant. It means throughout the motion, from here to here, throughout the motion, the horizontal velocity, velocity in the x direction always remains constant, which is equal to u cos theta, which is equal to u cos theta. Inge endal sari, inge endal sari, inge endal sari. So we can write it. Suppose particle inge irukudu. So that is the same constant irukum, u x. Indha edathula irundhalum, it will be same magnitude, same direction, u x. Indha edathula irundhalum, same magnitude. Illa constant a irukkarappa, indha magnitude ella same a irukum, u x. Indha edathula irundhalum, suppose indha edathula irundhalum, it will have a component u x. So in that line, it will have component u x. Okay, so u x is equal to cos theta, which is equal to constant. That is u cos theta is constant. Ipo namma paakaporam namma as it is assume pannirukom upward direction la motion in the positive and downward direction la in the motion in the negative. Ipo so எந்த டைரெக்ஷனில் மோஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்கும். ஸோ பட் ஆக்சலேஷன் இங்கே இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலேஷன் இந்த பக்கம் கீழே இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் என்ன வரும், ஆக்சலேஷன் ஒரு பக்கம் இருந்து வெலாசிட்டி ஒரு பக்கம் இருந்து ஆக்சலேஷன் டவுனில் இருந்தால் ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்படின்னு தான் என்ன வரும், ரெட்டார்டேஷன். காரில் பிரேக் அடிக்கணும்னு வச்சுங்க, மோட்டர் சைக்கிளில் போய் பிரேக் அடித்தோம்னா பாடி வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணி போய் நிற்கிது, பட் ஆக்சலரேஷன் எகென்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால தான் பாடி நிற்கிது. ஆக்சலரேஷன் தான் ஆப்போசிட் டைரெக்ஷன், வெலாசிட்டி இந்த பக்கம், ஆக்சலரேஷன் இந்த பக்கம், அது ரிட்டார்டேஷன். இட் மீன்ஸ் எதனா பண்ணுவோம், வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுறப்ப வெலாசிட்டி போக 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 இங்கேருந்து போக 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 இந்த காம்பனண்ட், இந்த காம்பனண்ட், இந்த காரணம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி குறையும். ஃபர்தராக இங்கே போகிறப்ப ஃபர்தராக வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் குறையும். அடுத்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஹெச், ஹெச்சில் என்ன பண்ணுவோம், எந்த பார்ட்டிக்கலும் ஹையஸ்ட் பாயிண்டில் வெர்டிக்கல் த்ரோ பண்ணோம்னா போய் எங்கே போய் ஹையஸ்ட் பார்ட்டிக்கல் போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நின்று மறுபடியும் கீழே வரும். இட் மீன்ஸ் அட் த ஹையஸ்ட் பார்ட்டிக்கல் ஹையஸ்ட் பாயிண்ட் த வெலாசிட்டி இன் த வெர்டிக்கல் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி in the y direction at this point, velocity in the y direction at this point. So idu velocity, so idu nam eppadi edalam, inda edathula velocity idoda magnitude korachala irukum, appo idoda inda korachala irukum. This is v y, this is v y, and inda edathula zero irukum, v y is equal to zero. Further enna pannum, further koraya koraya acceleration pull inda pakkam adhigama irukudhu, ena so பாடி வந்து இப்படி கீழே விழ ஆரம்பிக்கும், அண்ட் ஆக்சலரேஷனும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ வெலாசிட்டி இந்த இருக்குது, இட் மீன்ஸ் இட் இஸ் ஆக்சலரேட்டட் மோஷன். இந்த கண்டிஷனில் திஸ் இஸ் ஆக்சலரேட்டட் மோஷன். இப்போ வெலாசிட்டி இது வந்து கான்ஸ்டன்ட்டு, பட் புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வெலாசிட்டி கீப் இன்க்ரீஸிங். ஸோ இந்த பாயிண்டில் பார்க்குற போது வெலாசிட்டி இங்கே ஜீரோ இருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரெக்ஷன் சேம் மேக்னிட்யூட் இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கும், இங்கே இதை விட அதோடய காம்பனண்ட் அதிகமாக இருக்கும். கீழே வர வர அதோடய வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். இங்கே போகிறபோது வெலாசிட்டி இதை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த இடத்துல வரும்போது யூஎக்ஸ் இந்த பக்கத்தில் இருக்கும், சேம் இது, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் மீன்ஸ் இந்த வெலாசிட்டி இங்கே மேலே போக போக வெர்டிக்கல் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போய் அட் மேக்ஸிமம் பாயிண்ட்டில் ஜீரோ ஆகிடுது. கீழே வர வர வெலாசிட்டி காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதை எப்படி நம்ம எப்படி எழுதலாம், இந்த பாயிண்டில் எழுதுறப்போது நம்ம ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இனிஷியல் பாயிண்ட்டில் எப்படி எழுதலாம், செகண்ட் பாயிண்ட் லெவலில் சேம் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரெக்ஷன் இருக்கும், இது கொஞ்சம் குறையும். அட் ஹையஸ்ட் பாயிண்டில் சேம் வெலாசிட்டி இருக்கும், யூஎக்ஸ் எல்லாம் யூஎக்ஸ் ஐஎக்ஸ் வெலாசிட்டி ஒய் டைரெக்ஷன் வில் பி ஜீரோ. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்த பிறகு தள்ளிவிட்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஒரிஜினல் சேம் இருக்கும், ஏன்னா கான்ஸ்டன்ட் இல்லையா. அடுத்தது இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், இது எப்படி இருக்கும், ஃபைனல் பாயிண்ட் ரெண்டும் ஈக்குவலாக வரும். ஸோ இதுதான் வெலாசிட்டியோட இது. வாட் அபவுட் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் இஸ் டியூ டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி என்ன வருது,
gravity is acting always downwards. Downward gravity, the downward motion we assume it is negative motion. So we can write the acceleration at this point is equal to minus of g. In this set, acceleration, all the time, acceleration, gravitational acceleration is constant. This magnitude, that you can see, this atom is not there. So at any point, acceleration is minus g. Acceleration is minus g. So throughout the motion, the acceleration remains constant. So that we can see. So now let us go for it. Equation of motion, Papa. So since this is a projectile motion with constant acceleration, constant uniform motion. Uniform motion, we can use the three equations of motion. Then for uniform motion, ergane nama one dimensional body padichirukom. Uniform motion. We can use the three equation of motion, that is one v final velocity is equal to initial velocity plus acceleration into time. Two, distance displacement is equal to ut plus half at square. Third, in our v square is equal to u square plus 2as. So in the equation both in horizontal and vertical direction la use pannala nama. So in the equation appa enna varum v ku badhila vx varum x direction la y direction la a ku badhila ax varum t ku badhila tx varadhu time ku direction kedaadhu time is adhu vandu or vector kedaadhu. இங்கேருந்து இங்கே ஒரு பாடி இங்கேருந்து இங்கே போய் சேருதுன்னா இவ்வளோ தூரம் இங்கே போகுது இவ்வளோ தூரம் இங்கே போகுது. இட் மீன்ஸ் இங்கே டி டயத்தில் பாடி இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது. ஸோ அதே டி டயத்தில் தான் இங்கே போகுது. ஒய் டைரெக்ஷன் போனச்சு அதே டி டயத்தில் தான் இது இவ்வளோ தூரம் ஒய் டைரெக்ஷனில் போகுது. ஸோ டி டயத்தில் ஒய் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, டி டயத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது. ஸோ டி இஸ் காமன் ஃபார் மோஷன் இன் எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் ஒய் டைரெக்ஷன். அப்போ ஏஎக்ஸு விஎக்ஸு ஏஎக்ஸு விஎக்ஸு அப்புறம் ux இப்படி தான். ஸோ வி ஒய் ஏஒய் அண்ட் யுஒய் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் மோஷன் இன் த எக்ஸ் டைரெக்ஷன், மோஷன் இன் த ஒய் டைரெக்ஷன் செப்பரேட்டாக பண்ணணும். ஸோ வி வில் யூஸ் த ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் பட் வித் த கண்டிஷன் ஆக்சலரேஷன் இன் த எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பட் ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரெக்ஷன் இஸ் வாட் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் வெலாசிட்டி இன் த ஒய் டைரெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஆரம்பத்திலே பார்த்துருக்கணுமே ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட்ல ஜீரோ இருக்கும், மறுபடியும் வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்.